மிதுன ராசி என்பர்களே, பணிவாக இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணுவேன், யதார்த்தமாக இருந்துருப்பேன், பெரிய விஷயத்தை சாதிச்சுட்டு சாதாரணமாக இருக்கிறதுக்குள்ளானதாக இருக்கும். வெளியில் என்னை நல்லா மதிப்படுறான், ஆனால் வீட்டில் என்னை மதிக்கிறதே இல்லை. வெளியில் எனக்கு நிறையா சொல்கிறான், ஆனால் என் குடும்பத்தில் என்னை இப்படி பேசுகிறாளே அப்படிங்கிற ஒரு சில கவலைகள் ஒரு ஒன்றும் இல்லை. உங்கள் பேரில் அவ்வளோ மதிப்பு இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ரொம்ப எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது தான் இருக்குது. இந்த எதிர்பார்ப்புகள் அறவே எடுத்துருங்க, நிறைய எதிர்பார்ப்புகள் வேண்டாம். எல்லா காரியங்களும் நடக்கிறது அது நல்லதுக்கு தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தால் போதும். உடல் ரீதியான ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வேலை வாய்ப்பு போனின்றா புது தொழில் பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணும், நீங்கள் எடுத்தல்னா அந்த காரியங்கள் வெற்றி பெற்றுரும், கவலையே பட வேண்டாம். கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. வீடு கட்டுறது தடைகளான விஷயங்கள்லாம் திருப்பி தொடரவே நல்ல திருப்தியாக அடையிறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். புதிய தொழில் லாபத்தை தரும், கூட்டு தொழில். இந்த நபருக்கு எப்படி இருக்குது ஜாதகம், நம்ம கூட சேரலாமா சேரப்படாதான்னு பார்த்துட்டு செய்தல்னா போதும், நிற்று வெற்றி பெறும். மனைவி பேரில் எதாவது ஆரம்பி, குழந்தை பேரில் எதாவது ஆரம்பிக்கிறது, இந்த போகிற எண்ணங்கள் வச்சுருக்கோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். கேட்டரிங் சம்மந்தமாக, ரெஸ்டாரண்ட் சம்மந்தமாக வச்சுருக்கோம், பெட்ரோல் பங்க் வச்சுருக்கோம், திருமண மண்டபம் வச்சுருக்கிறவளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. மிதுனராசி என்பர்கள் திருமண காரியம் நினச்சிட்டுருக்கிறவளுக்கு வெற்றி உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும், அற்புத வழிபாடு.